டேலன்ஸ், வெல்கம் டு சௌமியா டைம்ஸ். இன்னைக்கு எபிசோட்ல நான் என்னுடைய ஃபேஷியல் ஸ்க்ரப் எப்படி செய்கிறேன், எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பியூட்டி இண்டஸ்ட்ரி. எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதில், ஐ மீன் கிளென்சர் இருக்கு, டோனர் இருக்கு, அப்புறம் ஸ்க்ரப் இருக்கு, மாஸ்க் இருக்கு, சீரம், அப்புறம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர், இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கு. அதில் சிலது எஃபெக்டிவாக இருந்தாலும் சிலது நம்ம வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது வை நாட் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேஷியல் ஸ்க்ரப் தான் நான் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்க்ரப். ஓகே, ஸோ அதுக்கு தேவையானது நம்ம கிச்சனில் இருக்கிற ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்துட்டு காஃபி பவுடர். எந்த காஃபி பவுடர், எங்கள் வீட்டில் ஃபில்டர் காஃபி செய்வோம், ஸோ அந்த பவுடர் நான் யூஸ் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் ப்ரூ இருக்கா, நெஸ்கேஃப், எது எந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் ஓகே. அண்ட் அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு தயிர். ஸோ தயிர் அண்ட் காஃபி பவுடர், இது ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு போல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர், இன்னொரு ஸ்பூன் யோகர்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு, பிகாஸ் இது வந்துட்டு ஸ்க்ரப் அப்படின்றதுனால. ஸோ ஏன் வந்துட்டு இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபியில் வந்து கெஃபீன் இருக்கு இல்லைங்களா? ஸோ கெஃபீன் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷனுக்கு முக்கியம். ஐ மீன் இட் ஹெல்ப்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகச்சுருக்கங்களை குறைக்கவும் அது உதவும். ஸோ சில பேருக்கு வந்துட்டு முகப்பரு வரும், அதையும் குறைக்க இது உதவும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆனாலே வந்துட்டு ஃபேஸில் ஒரு க்ளோ வரும். ஸோ காஃபியில் எப்படி கெஃபீன் இருக்கோ அதே மாதிரி தயிரில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம முகத்தில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸை வந்து டிசால்வ் பண்ணி ரிமூவ் பண்ண உதவும். அதனால தான் இதை வந்துட்டு வீக்லி, அதாவது எந்த ஸ்க்ரப்பாக இருந்தாலும் வீக்லி ஒரே ஒரு முறை பயன்படுத்தினாக்க போதும், அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதை வந்துட்டு நான் எப்போவுமே வந்துட்டு, அஃப்கோர்ஸ் நிறைய பேர் ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நான் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். மேக்கப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்க்ரப் ஒரு மாஸ்காக இருந்தாலும் எனக்கு வந்துட்டு என்னோடய ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு யூஸ்வலாக ஐ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எடுத்துகிட்டு டாட் டாட், ஏன்னா அதை மசாஜ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் டாட் டாட் பண்ணிப்பேன் ஃபர்ஸ்ட் ஃபேஸில். பட் டோன்ட் ஃபர்கெட், உங்கள் நெக்குக்கும் நீங்கள் எப்போவுமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நெக்குக்கும் யூஸ் பண்ணும். ஸோ போதுமான அளவு வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்க்குலர் மோஷனில் உங்கள் ஃபேஸில் மசாஜ் பண்ணுங்கள். ஓகேயா? லைக் தட். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 15 minutes உங்கள் ஃபேஸ்லேயே இதை வச்சுக்கோங்க. ஐ மீன் லைக் அ மாஸ்க். நீங்கள் ஒரு 15 minutes இதை வந்துட்டு ஃபேஸில் வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை செய்யலாம், இல்லை டிவி பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், அப்படியே புக் படிக்கலாம். ஸோ பட் 2-3 minutes இந்த மாதிரி. ஸோ சர்க்குலர் மோஷன் இல்லைன்னா லிஃப்டிங் மோஷன் இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு மசாஜ் பண்ணும்போது ஒரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கின் வந்துட்டு எப்போவுமே ரொம்ப டெலிகேட் பார்ட் ஆஃப் யுவர் பாடி. ஸோ ரொம்ப நீங்கள் வந்துட்டு ஜென்டிலாக தான் இந்த மாதிரி பண்ணுமே தவிர ரொம்ப அப்படியே ஹார்டாக ஸ்க்ரப் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போதும் சரி, ரொம்ப ஜென்டிலாக தான் நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணணும், ஹார்டாக பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஒரு 2-3 minutes மசாஜ் பண்ணிவிட்டு 15 minutes இந்த பேக்கை ஃபேஸில் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஓகே, a few minutes later. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு ஃபேஸில் ஒரு க்ளோ இருக்குது அண்ட் ஸ்கின் வந்துட்டு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த காஃபி ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, 2-3 நிமிஷம் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். பட் மசாஜ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக மசாஜ் பண்ணாதீங்க, ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரப்பை வந்துட்டு வீக்லி ஒரு முறை பயன்படுத்தினா போதும், அதுக்கு மேலே பயன்படுத்தினா இட்ஸ் குட், நாட் குட் ஃபார் த ஸ்கின். அப்புறம் வந்துட்டு நான் வந்து ஸ்க்ரப் பயன்படுத்துகிற டைம் எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஸ்க்ரப்பை வாஷ் பண்ணிட்டு நான் ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். ஏன், என்னோட லாஜிக் அதுக்கு என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு ஸ்கின்னை ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெத் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ரிஃப்ரெஷ்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம எந்த மாஸ்க் அப்ளை பண்ணாலும் அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ண நம்ம ஸ்கின் வந்துட்டு தயாராக இருக்கும். ஸோ நான் காஃபி ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது காஃபி மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். அது எப்படி செய்யறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சௌமியா டைம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் நெக்ஸ்ட் டைம், டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரம் சௌமியா.